விமான போக்குவரத்து துறையை பொறுத்தவரை பயணிகளின் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் வர்த்தக அமைப்பு சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது அண்மை காலமாக விமானங்களில் தொழில்நுட்ப கோளாறு உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரித்திருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்ட அவர் இதனை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். விமான பயணிகளின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா பாதுகாப்புக்காக ஜூலை மாதம் வரையிலான 2022-23 நிதியாண்டில் மொத்தம் 3709 விமானங்களின் பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்பட்டதையும் சுட்டிக்காட்டினாா்.